அதுக்கு முதல்ல இன்னைக்கு வந்து அதிரசம் பண்ண போறோம். அதிரசம் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், ரெகுலர் பச்சை அரிசி இருக்கு இல்லைங்களா, நம்ம சாப்பாடு அரிசியா மாவுக்கு யூஸ் பண்ற அரிசி, எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். 1.5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சு எடுத்து, இந்த மாதிரி அரிசி பாருங்கள் ஈரமாக இருக்கு, என் கசி இப்படி தொட்டா ஈரமாக இருக்கு. இந்த ஈரமாக இருக்கிற அரிசியை ஒரு மிக்சியில் போட்டு பவுடராக அரைக்க போகிறோம். இது வந்து வெட்டாக இருக்கிற ஒரு பவுடர், ஈரமாக இருக்கும் இது பாருங்க, அப்படி உடைச்சா அது உடையும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ஈரமாக இருக்கிற அரிசியை இது மாதிரி பவுடராக பொடிச்சு வச்சிங்க. 2 டம்ளர் தண்ணி, அந்த தண்ணி சூடாகிட்டு இருக்கா, அந்த சூடான தண்ணியில் 1.5 டேகிரி அவ்வளோதாங்க, அதுக்கு மேலே போடக்கூடாது. இது கொதிச்சு பாகு கன்சிஸ்டன்சி வரணும், திக்காயிடுச்சு, பாகு ஆயிடுச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்கு எப்படி பார்க்கணும், கேஸை நல்லா ஸ்லோ பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற தண்ணியில் இது மாதிரி ஒரு ட்ராப்பை போடுங்க. உருட்டுற மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துச்சு, நான் இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே கேஸை ஆஃப் பண்ணுங்க, இந்த சூடாக இருக்கிற வெள்ளத்தில் 1 ஸ்பூன் நெய்யை போடுங்க. 2 டம்ளர் உடச்சி வச்சுருக்கிற அந்த ரைஸ் இருக்கு இல்லைங்களா, அரிசி மாவு, அதை இதில் கொட்டி 1 சிட்டிகை ஏலக்காய் தூள், 1 சின்ன சிட்டிகை சுக்குத்தூள் இதை போட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை சப்பாத்தி மாவு மாதிரி கிண்டுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிட்டீங்க, பாருங்கள் இது பார்த்தீங்களா கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஸோ இந்த பொடிச்ச மாவை கையில் எடுத்துங்க, எடுத்து இது மேலே இப்படி தெளிங்க, அவ்வளோதாங்க. இதை பாருங்கள் இப்போது இந்த மாவு கன்சிஸ்டன்சிக்கு இது வந்துருச்சு. ஏம் நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து இவனை நல்லா கலந்து விட்டுருங்க. இது மாதிரி வச்சு லைட்டாக நெய்யை தடவி 10 to 12 hours இவன் இப்படியே ஊறணும். 10-12 மணி நேரத்துக்கு அப்புறமா 30-40 கிராமுக்கு ஒரு கோலி, இவன் அப்படியே கெட்டு பால் மாதிரி, பால் கவர் இல்லைனா வாழையில் தட்டி, மேலே இருக்கிற லேயர் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே இருக்கிற லேயர் சாஃப்டாகவும் ஃபுல் லேயர் வெந்து இருக்கிற மாதிரி வரும். ஸோ அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்காமல் ஸ்லோ ஃப்ளேமில் போட்டு ஒரு 4-5 அதிரசத்தை போட்டு நல்ல அகலமான கடாயில் வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். மீன்ஸ் பபுள் வர்றது ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா இட் இஸ் குக்டுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் இன்னும் ஆயிலேருந்து வெளியே எடுத்து எக்ஸஸ் ஆயிலில் இது மாதிரி ஒரு நசுக்கு நசுக்கி, அவ்வளோதான். ஒரு ஃபேன்டாஸ்டிக் தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம்.